ஹாய் வணக்கம், நான் ஜெயின். பேங்கிங் மினிஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஐசிஐயில் பர்சனல் லோன் எப்படி வாங்குறது, இன் பர்டிகுலர் சாலரிட் பர்சன்ஸ் வந்து பர்சனல் லோன் எப்படி வாங்குறது, வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் லோன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுறது ஒரு செகண்ட் வேலை தான் உங்களுக்கு, ஆனால் எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். நீங்கள் ஒரு சாலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, மாதம் மாதம் உங்களுக்கு சாலரி வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னா சாலரிட் பர்சன். ஸோ அந்த சாலரிட் பர்சன் வந்து எப்படி பர்சனல் லோன் வாங்கலாம், எவ்வளோ லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன் பர்டிகுலர் இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்லாம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் விளக்க போகிறேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாலரிட் பர்சன் அப்படின்னா லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. முதலாவது ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜ் வந்து 23 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸோ உங்களோட சாலரி க்ரைட்டீரியா எவ்வளோ அப்படின்னா, மாதம் வந்து மினிமம் 30,000 ரூபா, 30,000 ரூபீஸ் வந்து நீங்கள் சாலரி வாங்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது மினிமம் 2 வருஷங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சாலரிட் பர்சனாக இருக்கணும். அதாவது வேலைக்கு போய் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மினிமம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் ரெசிடென்ஸில், ரெசிடென்ஸ் அட்ரஸில் இருப்பீங்க இல்லையா, அந்த ரெசிடென்ஸில் மினிமம் 1 வருடம் இருக்கணும். ஸோ இந்த ஏஜ் அண்ட் இந்த சாலரி க்ரைட்டீரியா ப்ளஸ் இந்த அட்ரஸ் க்ரைட்டீரியா, அதாவது நீங்கள் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுப்பீங்க, அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் 1 வருஷம் மினிமம் குடியிருந்திருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பொதுவாக லோன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேன், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபுக்கு உங்களோட பேன் கொடுக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி POA அண்ட் POI டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடந்த 3 மாதத்துக்கான சாலரி ஸ்லிப்பை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது எந்த எம்ப்ளாயர்கிட்ட சாலரி வாங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த எம்ப்ளாயர்கிட்டேருந்து சாலரி ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த சாலரி ஸ்லிப்பை வந்து கடந்த 3 மாதங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் அது போட்டு, அதாவது சில எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களோட சாலரி ஸ்லிப்லேயே வந்து இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர், எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் அது இருக்கும் இல்லையா, அந்த லெட்டரோட ஒரு காப்பி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து என்னத்துக்கு ப்ரூஃப் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இல்லை இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயர்கிட்ட தான் நான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 மாதங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து சாலரியும் கிரெடிட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை, அது வந்து அவங்களே புல் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ இப்போ எவ்வளோ லோன் வந்து உங்களுக்கு அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களோட சாலரி எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ உங்கள் சாலரி எவ்வளவோ அதை வந்து x24 அந்த மாதிரி ஏதாவது ஒரு கால்குலேட்டர் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷனில் தான் அவங்க வந்து அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வருஷமாக சாலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து உங்களோட சேலரியிலேருந்து ஒரு 40% அவங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்துக்குவாங்க, ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1 lakh வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படின்னா அதில் 40,000 வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. மிச்சம் 60% தான் அவங்க உங்கள் சேலரியாக கன்சிடர் பண்ணி அதை தான் மல்டிப்ளை பண்ணி லோன் அமௌண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. இதுலேயும் அந்த 60%லையும் நீங்கள் வந்து வேறு அவுட்ஸ்டாண்டிங் இஎம்ஐஸ் ஏதாவது போயிட்டுருக்கு, வேறு ஏதாவது லோன்ஸ், கார் லோன் இல்லை வெஹிக்கிள் லோன், 2-வீலர் லோன் இல்லை வந்து ஜுவல் லோன் இல்லை ப்ராப்பர்ட்டி லோன், ஏதாவது ஒரு லோன் வந்து ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, அதுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் உங்களோட சேலரியை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு லோன் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா சிபில் ஸ்கோர். ஸோ சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 700க்கு மேலே இருக்கணும் நீங்கள் பர்சனல் லோன் வாங்கணும் அப்படின்னா. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன, அந்த சிபில் ஸ்கோரை வந்து
எப்படி ஒரு நல்ல ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணி லோன் எல்லாம் வந்து ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக பிரத்யேகமாக ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை நீங்கள் வந்து 700 மேலே ரைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே வந்து மாறுபடும். எப்படி அப்படின்னா, அது வந்து நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியை பொறுத்து வந்து மாறுபடும். நீங்கள் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ரொம்ப அதிகமான வருடங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி கம்பெனிலே, ஐசிஐசி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஃபேர்ம்லேயே வேலை பார்க்குறீங்க, இல்லை இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, மற்ற கம்பெனிஸில் வேலை பார்க்குற சாலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பர்சனல் லோனுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு கிடையாது, ஒரு 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 பரவலான ஒரு ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 or 11%லேருந்து 16 to 17% வரைக்கும் மாறுபடும். இது வந்து டோட்டலி வந்து நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியை பொறுத்து வந்து அதை அவங்க செட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஐசிஐசிஐ ஃபார்ம்ஸில் எதுலையாவது ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷனல் பெனிஃபிட் ஒன்று உண்டு. லோன் வாங்கிட்டு இஎம்ஐயில் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 EMIs வந்து கட்டினதுக்கப்புறமா, சப்போஸ் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் வந்து இருக்காது. இதுவே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸாக வந்து ஒரு 5.9% வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அதுக்கு வந்து 3 types ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணி அப்ளிகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நான் இப்போ சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லோன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் வந்து ஆன்லைன் மெத்தட் ஒன்று இருக்குது. ஆன்லைனில் வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க, இந்த மாதிரி எனக்கு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் ஃபார்மேட், அதாவது PDF ஃபார்மேட்டில், ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் லைக் பேனோட காப்பி, ஆதார் காப்பி, அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணி உங்களோட லோன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே வந்து சப்மிட் பண்ணிடலாம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது, வீடியோ காலிங் மெத்தட்லையும் கூட இந்த லோனை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் மெத்தட் அண்ட் வீடியோ காலிங் மெத்தட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 சிச்சுவேஷனில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் அவங்கள வந்து கால் பேக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களோட இன் பர்சன் வெரிஃபிகேஷன், அதாவது நான் தான் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரி நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அந்த வீடியோ காலில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைட் பண்ணி அப்படின்னா லோனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்ற வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 methodஸையும் தாண்டி இன்னும் 4th method அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்லேயே வந்து சேலரி அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். முக்கியமாக சாலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு, நீங்கள் வந்து ஐசிஐசிஐ ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப்புக்குள்ளே உங்களோட சாலரியை பேஸ் பண்ணி எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த சாலரி வாங்கிட்டுருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக இந்த சாலரி வந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் எவ்வளோ சாலரி அப்படிங்கிறதையும் பொறுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக வந்து ஒரு லோன் ஆஃபர் வந்து அந்த ஆப்புக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக வரக்கூடிய அந்த லோன் ஆஃபருக்கு வந்து ப்ராசஸிங்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே வந்து நம்ம கேவைசிக்கு சப்மிட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்லேயே ஆல்ரெடி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக தனிப்பட்ட முறையில் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்களே வந்து இவ்வளோ அமௌண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஆஃபர் உங்களுக்கு தரனால அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்லேருந்து குறைச்சி நீங்கள் எவ்வளோ மினிமமாக உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த விதமான ப்ரொசீஜர், டாக்குமெண்ட் சப்மிஷன் எதுவுமே, வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்பில் ஆட்டோமேட்டடாக இந்த ஆஃபர் உங்களுக்கு வரதுனால அந்த ஆஃபரில் கொடுத்துருக்கிற அமௌண்ட்லேருந்து குறைச்சி நீங்கள் எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 minutesல வந்து நீங்கள் கேட்ட அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டடாக கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த 4 விதமாகவும் நீங்கள் இந்த வந்து இந்த பர்சனல் லோனை அவைல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஒரு சாலரிட் பர்சனாக இருந்தால் எப்படி வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்கலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எவ்வளோ லோன் வாங்க முடியும், என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் என்னென்ன மோடில் இந்த லோனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னு நம்புறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் விட்டு போயிடுச்சு அப்படின்னா தாராளமாக அந்த க்வெஸ்சன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளைஸ் கொடுக்குறேன். இல்லை இன்னும் அதிகமாக எலாபரேட்டடாக சொல்லணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ கூட அப்டேட் போடுறேன். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.